ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு முதிரை, பல பலன்களை கொடுக்கக்கூடியது. அந்த முதிரைகளை பல ஆசன நிலைகளில் அமர்ந்து எப்படி பலன்களை அடைகின்றோம், அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கவளி முதிரை. இந்த முதிரையினுடைய சிறப்பம்சங்கள், நிறைய நபர்களுக்கு தொடர்ந்து அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. சாப்பிட்ட உடனே தொடர்ந்து மலம் கழிக்கக்கூடிய நிலை, அதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை, அவர்களுக்கு இந்த முதிரை அதை தடுக்கக்கூடிய அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. வயிற்று கடுப்புன்னு இருக்கும், அது வயிற்று வலியாக இருக்காது, உஷ்ணத்தினால் ஒரு வலி ஏற்படும். அந்த மாதிரி வயிற்று கடுப்பு வராமல் உடலில் உஷ்ணத்தை சமப்படுத்துகின்றது, ஜீரண மண்டலத்தை சிறப்பாக இயங்க செய்கின்றது. ஸோ நம்ம சாப்பிட்ட உணவு சத்தாகவும் அசத்தாகவும் உடம்பில் கரெக்டாக சேர்ந்தால்தான் நம்ம உடம்புல எனர்ஜி இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு நம்முடைய சித்தர்கள் ஆயுர்வேத கணக்குப்படி 2 நாள் காலை மாலை 2 வேளை மட்டும்தான் நம்ம உடம்புல கழிவுகள் மலமாக வெளியேறணும். இது இல்லாமல் 1 நாளைக்கு 10 முறை 15 முறைகள் மோஷன் போகக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அவங்க பலவிதமான மெடிசன் எடுத்தும் முழுமையான க்யூர் ஆகலை. அப்படிப்பட்டவர்களுக்கு அடுத்த கட்டம், அவர்களுக்கு ஆசன வாயு வெடிப்பு ஏற்பட்டுரும், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரக்கூடிய நிலை ஏற்பட்டுரும், ஆசன வாயு தசைகளில் ஒரு வலி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். காரணம், 1 நாளைக்கு 2 முறை கழிவுகள் செல்லாமல் 10 முறை 15 முறை சாப்பிட்டவுடன் கழிவுகள் வெளியே செல்லக்கூடிய நிலை. இது எல்லாமே நம்ம ஜீரண மண்டலம், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடலில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை தான். அந்த பகுதியில் சரியான பிராண ஆற்றல் கரெக்டாக இல்லை. 2வது, நாம் எடுக்கக்கூடிய உணவு, அடிக்கடி நாம் சொல்வது அதுதான் மைதாவினால் ஆன உணவு ருசியாக இருக்கும், ஆனால் நமக்கு உடலுக்கு அது கேடு. ஆகையினால் தான் நம்ம புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும். நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியமானது. அதுக்கப்புறம் உடம்பில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அப்புறம் ஆஸ்பத்திரி போய் பெரிய அளவில் ஆப்ரேஷன் செய்து அப்புறம் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவாங்க, இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் வாட்டர் சாப்பிடணும், அந்த மாதிரி நிலையே வேண்டாம். ஆகையினால் நம்ம நல்லா சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. வயிற்றுக்கடுப்பு, வயிற்று சூடு, குடல் உஷ்ணம், குடலில் ஏற்படுகின்ற அந்த எல்லா வகையான பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். குறிப்பாக மலக்குடல் அடிக்கடி மலம் வெளியே செல்லக்கூடிய நிலையை தடுக்கப்படுகின்றது. ஸோ இவ்வளவு பலன்கள் தருகின்ற இந்த முதிரை, இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களே, கவளி முதிரை இதனுடைய செயல்முறை விளக்கம் பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள். தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். பொறுமையாக பார்ப்போம். இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கட்டை விரலில் இப்படி விளைச்சிட்டாங்க. வலது கையினால் இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி கட்டை விரல், ஆள் கட்டை விரலில் பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி இழுத்து விடுங்க. நல்லா லேசாக அப்படி இழுத்துட்டு சாதாரண மூச்சில் அப்படியே இருங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணாலே போகிறோம். இந்த வலிப்பு நோய் வருகின்றவர்களுக்கு இது ஒரு கவசமாக, தடுப்பாக அமைகின்றது. வலிப்பு நோய் யாருக்காவது வந்துச்சுன்னா உடனே அவங்களுடைய கைகளை இந்த பயிற்சி, இந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணுவது டக்குன்னு நின்றோம். அதே மாதிரி இந்த வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு சாதாரணமான நிலையில் இருக்கும் பொழுது இந்த பயிற்சியை கொடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை உங்களது மனதை, இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் தைமஸ் சுரப்பி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சரியாக சிறப்பாக இயங்குகின்றது. இந்த முத்திரையின் மூலமாக நரம்பு மண்டலங்கள் சீராக இயங்குகின்றது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டிக்கோங்க, ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க. ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நிறைய நபர்கள் பார்க்குறோம், வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு இது ஒரு நிவாரணமாக அமையும். வலிப்பு நோய் உள்ளவங்க அந்த சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது காலை மாலை இந்த பயிற்சியை கொடுங்க, வலிப்பு நோய் வராமல் பாதுகாக்கப்படும். கண்களை திறந்து கொள்ளுங்கள்.
இப்போ இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கட்டைவரலாம் நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வலது கைனால் அந்த மேடான பகுதியில் பிடிச்சிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படி லைட்டாக இழுத்து விடுங்க. அந்த இழுத்த பொசிஷன் அப்படியே இருங்க. 2 நிமிடம் செய்தாலே போகிறோம். உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி, மணிபுரக சக்கரம், அதிலிருந்து ஒரு 4 இன்ச் மேலே இதயத்தினுடைய உள்பகுதி, அநாகத மையம். அந்த அநாகத மையத்தில் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குகின்றது. சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது. அந்த உணர்வோடு 2 நிமிடம் இருங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை, கவளி முத்திரையை பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலம் எடுத்துக்கொள்ளுங்கள். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் அழகாக பத்மாசனம் போட்டுக்கலாம். ஒரு 10 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதிரை போவோம். கையை மறைச்சிக்கோங்க. வலது கையினால் கட்டைவரல், ஆள் கட்டைவரலை அந்த மேடான பகுதியில் பிடித்துட்டு அப்படி லைட்டாக இழுத்து விடுங்க. அந்த இழுத்த பொசிஷன் அப்படியே இருங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, அநாகத மையம், தைம சுரப்பி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. உடல் முழுக்க இரத்த ஓட்டம் நன்றாக பரவுகின்றது. நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குகின்றன. சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்குகின்றது. அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள். இந்த முத்திரை 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே முழுமையான பலன் கிடைக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள். இதை பார்க்கக்கூடியவர்கள் ஏதாவது எந்த ஆசனம் உங்களுக்கு நன்றாக வருகின்றதோ அந்த ஒரு ஆசனத்தில் 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வலது கையினால் கட்டைவரல், ஆள் கட்டைவரல் அந்த மேடான பகுதியில் ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படி லைட்டாக இழுத்து விடுங்க. அந்த இழுத்த பொசிஷன் அப்படியே இருங்க. உங்களது உணர்வு மணிபூரக மையம், வயிற்று உள் பகுதி, அதில் அப்படியே லேசாக ஒரு 30 வினாடி அங்கே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே அநாகத சக்கரம், இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நிதானமாக கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டைவரல், ஆள் காட்டைவரல் அதில் லேசாக ஒரு அழுத்த மேட்டான பகுதியில் பிடிச்சிட்டு அப்படி லைட்டாக இழுத்து விடுங்க. இப்போ 2 நாசிலையும் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 வினாடி மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 வினாடி மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை, இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த இடத்திலே அநாகத மையம், நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக தியானிக்கவும். 2 நிமிடங்கள் தியானம் பண்ணாலே போகிறோம். இப்போ அப்படியே கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க. 2 கையும் மெதுவாக 2 நாசிலையும் மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 வினாடி மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மூச்சு உள்ளெடுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியிடும் போது அடிவேர் உள்ளே பெறணும். மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ மனசுனால் உங்கள் மனசில் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. அந்த பகுதி முழுக்க பிராண ஆற்றல் சிறப்பாக இயங்குகின்றது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு வயிற்று உள் பகுதி முழுக்க மணிபுரக மையம், அந்த பகுதி முழுக்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 20 வினாடி அப்படியே அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதி, தைம சுரப்பி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள்.
அப்படி நெற்றிப்புறோமையம் ஆக்ஞை சக்கரம். நெற்றிப்புறோமையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 2 நிமிடம் அந்த பகுதியில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு 10 வினாடிகள். நேர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சிகளோடு உணவில் ஒரு ஒழுக்கம், உறக்கத்தில் ஒரு ஒழுக்கம், காலையில் எழக்கூடிய நேரம் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக எழுந்திரணும். அப்போ தான் நம்ம உடம்புல கழிவுகள் கரெக்டாக காலை மாலை இந்த 2 வேளை மட்டும் கரெக்டாக கழிவுகள் வெளியேறும். அப்படி இல்லைன்னா ஜீரண மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும். இரவு 10 மணி 11 மணிக்கு சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பேர் இருக்குது, அதை முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அடிக்கடி மோஷன் போகக்கூடியவர்கள் இரவு சாப்பாடு 7:30 to 8 மணிக்குள்ளே அரை வயிறு சாப்பாடாக எடுத்துக்கணும். லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, அது கூட அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த முதிரையை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உடலுக்கு நல்ல ஒரு ஓய்வு கொடுத்துருங்க. இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். பகலில் உறங்குவதை அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவு. பகலில் ரொம்ப களைப்பாக இருந்தால் சாந்தி ஆசனம், கை கால்களை அகற்றி அப்படியே பில்லோஸ் தலையணை வைக்காமல் அப்படி படுத்துட்டு ஒரு 10 நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி இந்த முதிரையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். அடிக்கடி மோசம் போகக்கூடிய நிலை நிச்சயமாக மாறும். உடலில் உயிர் ஆற்றல், உயிர் சக்தி நன்றாக திடமாக இருக்கும். நாம் சாப்பிட்ட உணவு சத்தாக உடலில் தங்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.